இந்த படத்துல அட்டிசா அட்டிசார் பத்தி சொன்னா ரொம்ப ரொம்ப மென்மையானவர் ரொம்ப ரொம்ப நட்புக்குரியவர் சில சினிமாக்காரர்களுக்குள்ள எந்த பந்தா புலியளவு இருக்காது ஒரு சராசரி மனுஷன் ஊர்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ஃப்ரெண்ட் பேசுறோமோ அந்த மாதிரி பேசிக்கலாம் நம்ம போர் அடிச்சாலும் அதை சிரிச்சுட்டே ரசிக்கிற ஒரு அளவு தான் சில ஆளுக்கு மூஞ்சி காட்டிடுவாங்க என்னடா போட்டு அறுக்கிறான்னு என்ன அறுத்து அறுத்தாலும் சரி அழகா சிரிச்சு கடைசிக்கும் ரசிச்சுட்டே கேட்பாரு நட்டி சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேமராமேன் ஒரு கேமராமேனா அவருடைய திறம்பே நிறைய வெளிப்பட்டிருக்கு பெரிய கேமரா பேர் வாங்கியிருக்காரு பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கெல்லாம் விரும்புகிற ஒரு கேமராமேன் அவர் நட்டிசார் நட்டிசார்னா எந்த ஒரு ஹீரோக்களும் என்ன சொல்ல மாட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பல ஹீரோக்கள் அவர் கேமராமேனாக விரும்புகிறாங்க அந்த நட்டிசாருக்கு கேமராவோட இந்த நடிப்புல ஒரு எப்பவுமே ஒரு ஆர்வம் ஒரு ஈர்ப்பு அது உண்மையிலே நான் நிறைய பார்த்து வியந்திருக்கேன் நடிகர் நட்டிங்கிறதுலாம் அவர் ஒரு 100% சந்தோஷப்படுவார் அதுக்கான வாய்ப்பு இந்த படத்துலயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார் ஆனா என்னன்னா அவர் ஒரு சின்ன அதிசயம் இப்போ நம்ம தளபதி விஜய் சார் அதிசயம் இருக்கும் என்னை பார்த்துருக்கீங்க திருப்பாச்சி சிவாசியோட இப்போ இளமையா இருக்காது இன்னும் அழகா இருக்காது வாய்ஸ் சாங்கிலீஷா இருக்கு அவ்வளவு ஒரு அதிசயம் அவர் பார்த்தாரு என்னடா அதே இளமை அழகு இன்னும் கூடுது கூடிட்டே போகுது அதான் நட்டி சார் பார்த்தா 10 வருஷம் பார்த்து கூட ரவிரா சார் உங்க மிளகால பார்த்தோட மிளகாவோட இப்போ அழகா இருக்கு அவரு அந்த இளமை என்ன கிழமையோட இருக்காரு நட்டிசார் இந்த படம் பெரிய ஒரு ஹிட்டு பெரிய ஹீரோ வரணும் நம்ம ரவிமரியா சார் இங்கே பார்த்தீங்கன்னா ரவிமரியா இயக்குனராக இருந்தவர் இன்னைக்கு முழு நேரம் நடிகர் ஆயிட்டார் அதுமாதிரி நட்டிசார் கேமராமேனா வளம் வளர்ந்துட்டு இருக்காரு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஹீரோவாக இருக்காரு இவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு திரையுலகில் நிறைய இயக்குநர்கள் இன்னைக்கு நடிகராக பார்த்துட்டாங்க நிறைய டெக்னீஷியனும் இன்னைக்கு நடிகராக பார்த்துட்டாங்க அதை விரும்புகிறாங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா இன்னைக்கு எந்த துறை மதிக்கப்படுறதோ யார் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி மாறிடுறாங்க ஏன்னா இயக்குநருக்கு சரியான மரியாதை இல்லை இப்போ ஒரு படம் கிட்ட கொடுத்துட்டா ஹீரோட்ட போகிற அளவுக்கு யார் இயக்குநர்டாரு திரும்பி வர்றதில்லை அப்போ ரவிமரெல்லாம் உஷாராயிட்டாரு எதுக்கு இந்த வம்பு என்ன உழைச்சாலும் மதிக்க மாட்டாங்க நடிகர் தான் மதிப்பாங்க அவன் நடிகராக ஆயிடுவான் அவனு ரவிமரம் முடிவெடுத்திருக்காரு